போட்டி தேர்வரா நீங்கள்? உங்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்கள் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி இணைந்து நடத்தும் ஒரு நாள் இலவச பயிற்சி முகாம் பட்டறை 2022 சேலத்தில் வரும் 15 தேதி நடைபெறுகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. முந்தையெல்லாம் 2010-11 குஜராத் மாடல்னு ஒரு மாடலை பத்தி சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாங்க, இந்த திராவிடம் பேசக்கூடியவர்களுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னமோ குஜராத்ல தேனும் பாலும் அப்படியே ஆத்து ரோட்ல ஓடுற மாதிரியும் தங்க உளுந்து கிடக்கிற மாதிரியும் தேன் ஓடுது பால் ஓடுது, நம்ம எல்லாம் போனா அப்படியே தேனையும் பாலை எடுத்து குடிச்சுக்கலாங்கிற மாதிரி குஜராத் மாநிலத்தை பத்தி பேசினாங்க. உண்மையா அப்படி ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் இந்திய நாட்டிலே அது தமிழ்நாடு தான். அதற்கு ஒரே காரணம், இந்த தாடி வச்ச தாத்தா நம்ம தந்தை பெரியார் அவர்கள் தான். அவர் போட்ட விதை தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. என்ன காரணம் சொல்லி பார்த்தா, இப்ப ஜி யார்னு தம்பி சொன்னார், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர்னா என்ன, 18-23 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் 10வது 12வது முடித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்கிறார்கள், 100 பேர் படித்தா 10வது 12வது, இதில் எத்தனை பேர் கல்லூரிக்கு போகிறாங்க, உயர்கல்விக்கு யார் யார் போகிறாங்க, என்ன பர்சன்டேஜ் போகுது தமிழ்நாட்டில், 52% போகிறது, அமெரிக்க நாட்டை விட அதிகம், சைனாவை விட அதிகம், சொல்லக்கூடிய இந்திய நாட்டில் எந்த மாநிலமும் நம்ம கிட்ட வரவே முடியாது, நம்ம தான் நம்பர் ஒன்னா இருக்கும். அதுல குஜராத் 32-37, 2030 இந்திய நாட்டில் ஜிஆர 50% கொண்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜிஆர் 50 தாண்டி 3 வருடங்கள் ஆயிட்டு. அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல், இந்த திராவிட ஆட்சி மட்டுமே காரணம், வேற எந்த வித கருத்தும் கிடையாது.